வேதாரண்யத்தில் 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் இடுப்பளவு நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜாஜி. ராஜாஜி, அங்கு மழை நிலவரம் என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் வருகிற 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம், கோடியக்கரை, ஆயக்காரன்குளம், கரியாப்பட்டினம், செம்போடை, தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக கரும் மேகங்கள் சூழ்ந்து அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த மாதம் சம்பா நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்டு நெல் பயிர்கள் நன்கு வளர்ந்து வந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆதனூர், அண்டர்காடு, கோவில்தாவு, புஷ்கரணி, காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல்களில் 3 அடி முதல் 4 அடி வரை அதிக அளவு மழை நீர் தேங்கி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. நெற்பயிர்கள் வெளியே தெரியாமல் வயல்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் சுமார் 5000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தண்ணீர் வடியும் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அடைப்புகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும், கனமழையால் மூழ்கி சேதமடைந்துள்ள நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் வேதாரண்யத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரையில் 16 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.